உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியோடைய செகண்ட் ரவுண்ட் இன்னைக்கு ஈவினிங் நடக்க இருக்கு. உலகின் நம்பர் ஒன் பிளேயரான மேக்னஸ் கார்ல்சனோட இந்திய இளம் வீரர் பிரக்ஞானந்தா மோதுறாரு. நேத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ட்ரால முடிஞ்சதுனால இன்னைக்கு ஆட்டம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அசர்பைசான் நாட்டின் பாக்கு சிட்டியில உலகக்கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப் சீரீஸ் நடந்துட்டு இருக்கு. அதோடைய செமிஃபைனல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 18 வயது கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா உலகின் நம்பர் 3 வீரரான ஃபேபியானோ கருவானாவுக்கு எதிரான செமிஃபைனல் மேட்ச்ல 1:1 என்ற கணக்குல சமன் செஞ்சாரு. இதையடுத்து 4 டை பிரேக்கர்ல வெற்றி பெற்று ஃபைனலுக்கும் முன்னேறினாரு பிரக்ஞானந்தா. உலகக்கோப்பை இறுதி போட்டியில மேக்னஸ் கார்ல்சனை எதிர்கொண்டாரு. 20 ஆண்டுகள் கழிச்சு செஸ் உலகக்கோப்பை இறுதி போட்டிக்கு முன்னேறிய இந்தியன் பிளேயர் என்ற பெருமையையும் உலகக்கோப்பை இறுதி போட்டிக்கு முன்னேறிய மிக குறைந்த வயதுடையோர் என்ற பெருமையையும் ஒரு சேர பெற்றிருக்காரு பிரக்ஞானந்தா. பிரக்ஞானந்தா ஃபைனல் மேட்ச்ல உலகின் நம்பர் 1 வீரரும் 5 முறை சாம்பியனான நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கார்ல்சனோட மோதி வராரு. ஃபைனல் மேட்ச் 2 ரவுண்ட்ஸ கொண்டது. ஒருவேளை 2 ரவுண்ட்ஸும் டைல முடிஞ்சா மேட்ச் நாளைக்கு டை பிரேக்கருக்கு கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இறுதி போட்டியோட முதல் ரவுண்ட் நேத்து ஈவினிங் 4:30 ஸ்டார்ட் ஆன நிலையில 7:22 போட்டி முடிஞ்சிருக்கு. பிரக்ஞானந்தா ஒயிட் காயின்ஸோட விளையாடி இருக்காரு. பிரக்ஞானந்தாவுடைய காய் நகர்த்தலுக்கு கார்ல்சன் மிகவும் யோசித்தே காய் நகர்த்தினாரு. தன்னுடைய 13வது காய் நகர்த்தலுக்கு மட்டுமே கார்ல்சன் 27 நிமிஷங்கள் எடுத்துக்கிட்டாரு. சின்ன தவறு கூட ஆட்டத்தை மாத்திடுன்றதுனால ரெண்டு பேருமே ரொம்ப நிதானமா விளையாடினாங்க. 35th மூவ்ல ரெண்டு பேரும் டிரா செய்ய ஒத்துக்கிட்டாங்க. இதனால ஆட்டம் சமன் செய்யப்பட்டுச்சு. முதல் சுற்று போட்டியில ரெண்டு பேரும் சமன் செஞ்சதுனால இன்னைக்கு நடக்க போற செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் சாம்பியன் பட்டம் வெல்லுவாங்க. இன்னைக்கு மாலை ஃபைனலோடைய செகண்ட் ரவுண்ட் போட்டி நடக்க இருக்கு. இதுல பிளாக் காயின்ஸோட பிரக்ஞானந்தா விளையாடுவாரு. 2வது ரவுண்டும் ஒருவேளை டிரா ஆனா போட்டி டை பிரேக்கருக்கு நகரும். டை பிரேக்கர் ஆட்டம் நாளைக்கு நடக்கும். ஃபைனல்ல வின் பண்ணி சாம்பியன் பட்டம் வெல்லும் நபருக்கு 110,000 அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 91,00,000 ரூபாயும், 2ம் இடம் பிடிக்கும் நபருக்கு 80,000 அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 66,00,000 ரூபாயும் பரிசு தொகை வழங்கப்படும். 3வது இடம் பெறும் வீரர் 60,000 US டாலரை பெறுவாரு. ஸோ நேத்து நடந்த மேட்ச்ல பிரக்ஞானந்தா வந்து மேக்னஸ் கார்ல்சனுக்கு டஃப் கொடுத்துதான் விளையாடி இருக்காரு. ஸோ இந்த நிலையில இன்னைக்கு நடக்க போற மேட்ச் மேல எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நடக்க போற ஃபைனல் மேட்ச்க்காக நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சிக்க ஒன் இண்டியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.